say to all kanne nama pona class la vowels paathoma uyir eluthukal paathoma idellam paathoma or naalu letter na rendu letter nama eluga practice pannom liya nyabaga irukka a a eda practice pannoma ipo innikku nama maradi or mara and vowels read pannalama illa edukalama read panni kelalama illa adhu ungalku memory la irukku paarenga a a e e o u r e I O आउ आम आहा इधर नामा पढ़ने क्लास ले पाता हूँ ये आधे ही पढ़े ना मैंने बना आउ माउ का ये तो प्रैक्टिस पना हुई या आ आ ये तो प्रैक्टिस पना माँ इप्पो इन्हें कि ना मैंने बना ला आठ तो रेंडल लेटर ले लेता था तेरे यहाँ एक भी ये तो अगर ना प्रैक्टिस पने ला माँ तो पास है फिर रूल नोट பர்னே ஈ எழுதுறோம் பர்னே ஃபர்ஸ்ட் ஈ ஒரு ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் போட்டுโกங்க அதுல எஸ் கர்வ் அப்படி நம்ம இங்கிலீஷ்ல எப்படி எஸ் எழுதுவோமோ அதே போல சரியா பர்னே ஒரு ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் அதுல ஜாயின் பண்ண மாதிரி எஸ் எழுதிக்கோங்க இல்ல என்ன பண்ணோம் நீ பாருங்க மேலே இப்படி போய் உள்ள ஒரு செமி சர்க்கிள் வந்து கீழே ஒரு வால் மாதிரி வந்துரும் பர்னே ஈ சரியா ஈ புரியுதா இன்னொரு முறை எழுதலாமா small standing line yes curve உள்ள செமி சர்க்கிள் போய் கீழே ஒரு டெய்ல் e மேலே ஒரு ஸ்லீட்டிங் லைன் சரியா e இது கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தோணும் சான சிரமம் இல்ல ஒண்ணு கிடையாது எழுதிட்டீங்களா தெரிஞ்சா இல்லையா எப்படி எழுதணும்னா பிராக்டீஸ் பண்ணுங்களே என் கூடவே நீங்க எழுதி பாருங்க small standing line yes curve பண்ண உள்ள போய் வெளிய வந்துரும் இ சரியா இதே போல தான் இ ஓ எழுதணும் நம்ம அடுத்து இ எழுதி பிராக்டீஸ் பண்ணலாமா இ எப்படி எழுதணும் பார்க்கலாமா இது இது ஒரு செகண்ட் நீங்க எழுதி பாருங்க ஒரு நிமிஷம் இத ட்ரை பண்ணுங்க நீங்க எழுதி பாருங்க ஏ ஆபேசா பாட்டீங்களா இப்போ பாருங்க அடுத்து நம்ம ஈ எழுதி பார்க்கலாமா இதே போல தான் பாருங்க ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் ஈ என்ன சொல்லிருக்கேன் நோக்கி பாருங்க ஈ எழுதும் போது என்ன பண்ணனும் பாருங்க ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் எஸ் கோ போட்டு உள்ள போய் வெளிய இப்படி வந்துட்டோமா இந்த ஸ்டாண்டிங் லைன்ல இருந்து மேல அதுக்கு ஒரு கேப் கொடுக்கிற மாதிரி தொப்பி மாதிரி ஒன்னு நம்ம ரைட் பண்ணிடலாம் பாருங்க ஈ அதை எப்படி எழுதணும் பாருங்க ஏ போல ஈ ரைட் பண்ணி அந்த தலையில ஒரு கேப் சரியா ஈ நம்ம எழுதலாமா ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் எஸ் கர்வ் இங்கிலீஷ்ல நம்ம எஸ் எழுதுற மாதிரி அத ஜாயின் பண்ணி எழுதணும் ஸ்லீப்பிங் லைன் இதுல இருந்து ஒரு கேப் ஈ இன்னொரு முறை எழுதட்டுமா பாத்துட்டீங்களா இங்க பாருங்க ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் எஸ் கர்வ் எழுதிட்டீங்களா இப்போ நாம இந்த 4 லெட்டருக்கு ஒரு வேர்ட் நாம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்ப அது இன்னும் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு சரியா ஆ ஆ ஈ ஈ ஆல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை ஆல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை ஈல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை ஈல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை நாலு வார்த்தைகள் இன்னைக்கு நாம படிக்கலாமா ஹிந்தில அப்ப ஆல இருந்து ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் அது வந்து இது பாருங்க ஒரு 4 பிக்சர் போல போறது பாருங்க பாருங்க 4 பிக்சர்ஸ் இருக்கா இத வந்து நாம ஓவர் லெட்டரா வச்சிட்டு எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க நீங்க ஆ ஆ சே அனார் ஆ சே அனார் அனார்னா
கோழி சரியா பொமிக்ரேனேட் ஆசே அனார் ஆசே அனார் அனார் மீன்ஸ் பொமிக்ரேனேட் ஆசே அனார் ஆசே அனார் அனார் இதெல்லாம் நீங்க வார்த்தையா சொல்ல தெரிஞ்சிட்டா போதும் எழுதணும்ன்றது அவசியம் இல்ல அப்புறமா நாம எழுத பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆசே அனார் அதாவது நம்ம ஏ ஏபிசிடி எல்லாம் படிக்கும்போது ஏ ஃபார் ஆப்பிள் அப்படினு படிப்போம் இல்லையா அதே தான் இது ஆசே அனார் அனார் மீன்ஸ் அனார்னா என்ன பொமிக்ரேனேட் ஆசே அனார் இது என்ன பிச்சர் மாதுளை சரியா ஆசே அனார் அனார் மீன்ஸ் பொமிக்ரேனேட் மாலை என்ன ஆரம்பிக்குது அனார் அப்படிங்கற வார்த்தை நாம கத்துக்குறோம் அதுடைய மீனிங் என்ன பொமிக்ரேனேட் மாதுளை பழம் மாதுளை பழம் நெக்ஸ்ட் பாருங்க ஆசே பாருங்க ஆசே ஆம் ஆசே ஆம் ஆம்னால என்ன மேங்கோ ஆம்னால என்ன மேங்கோ ஆம்சே ஆசே ஆம் ஆமீஸ் மேங்கோ மேங்கோனால என்ன உங்களுக்கு பிச்சர் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா மேங்கோ நாம எல்லாருக்கும் தெரியும் ஸ்வீட்டா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா மாங்க சாப்பிடறவங்க யாராவது இருக்கீங்களா யாருமே இல்லை பாருங்க ஆசே ஆம் ஆமீஸ் mango அடுத்து பாருங்க e இருக்கா e se பாருங்க e se imli imli னா என்ன tamarind imli னா என்ன tamarind tamarind னா என்ன புளி tamarind சரியா புளி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லார வீட்லயே இருக்கும் நீங்க பாத்துப்பீங்க அம்மாவா இல்லையா e se imli imli means tamarind சரியா நெக்ஸ்ட் பாருங்க ஈ ஈ சே ஈக் ஈக்னால என்னன்னு தெரியுமா உங்களுக்கு sugar cane ஈ sugar cane sugar caneனால என்ன இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கரும்பு சரியா ஈ சே ஈ ஈக் மீன்ஸ் sugar cane ஓகே மறுபடியும் பார்க்கலாமா ஆசே பாருங்க ஆசே அனார் இப்ப ஆல வர ஒரு வார்த்தை ஒரு வேர்ட் ஒண்ணு நீங்க கத்துக்கிட்டீங்க பாருங்க ஆசே அனார் அனார் மீன்ஸ் பொமிக்ரேனேட் நெக்ஸ்ட் பாருங்க ஆசே ஆம் ஆம் மீன்ஸ் மேங்கோ ஆல வர ஒரு வேர்ட் நீங்க கத்துக்கிட்டீங்க அதுதான் மேங்கோ ஆம் சரியா அடுத்து ஈசே இம்லி ஈல வர ஸ்டார்ட் பண்ற ஒரு வேர்ட் நீங்க கத்துக்கிட்டீங்க அதுதான் இம்லி டாமரின் நெக்ஸ்ட் ஈசே ஈக் ஈக்னா கரும்பு இல்லையா ஈல வர ஒரு வேர்ட் கத்துச்சு கத்துக்கிட்டாச்சு அதுதான் sugar cane சரியா நார்மலா சொல்லலாமா ஆசே அனார் அனார் மீன்ஸ் பொமிக்ரேனேட் ஆசே ஆம் ஆம் மீன்ஸ் மேங்கோ ஈசே இம்லி இம்லி மீன்ஸ் tamarind ஈசே ஈக் ஈக் மீன்ஸ் sugar cane இப்ப நீங்க எல்லாரும் books வாங்கிட்டீங்கனால் அதல பாருங்க பேஜ் நம்பர் 5 பாருங்க பேஜ் நம்பர் 5 தெரியதா பேஜ் நம்பர் 5 தெரியதா உங்களுக்கு பாருங்க அதல பாருங்க பிக்சர்ஸ் இருக்கு தெரியதா பிக்சர்ஸ் இருக்கா பேஜ் நம்பர் 5 ல பாருங்க ஆசே அனார் அனார் மீன்ஸ் பொமிக்ரேனேட் ஆசே ஆம் ஆம் மீன்ஸ் மேங்கோ ஓகே தானா ஈசே இம்லி இம்லி மீன்ஸ் டாமரின் அதே போல நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 6 பாருங்க ஈசே ஈக் ஈக் மீன்ஸ் sugar cane இது வரைக்கும் நாம இன்னைக்கு பாத்துறோம் சரிங்களா இது வரைக்கும் நீங்களும் பாருங்க books கையில இருந்தால எடுத்து வச்சு படிச்சு பாருங்க சரியா இன்னொரு முறை பார்க்கலாமா ஆசே அனார் அனார் மீன்ஸ் பொமிக்ரேனேட் எங்கடி சொல்லுங்க சொல்லீங்கனா சொல்லிட்டீங்கனா ஈஸியா இருக்கும் ஆசே அனார் அனார் மீன்ஸ் பொமிக்ரேனேட் ஆசே ஆம் ஆம் மீன்ஸ் மேங்கோ ஈசே இம்லி இம்லி மீன்ஸ் டாமரின் ஈசே ஈக் ஈக் மீன்ஸ் sugar cane இந்த 4 போக இன்னைக்கு இந்த 4 மட்டும் நாம பார்த்துட்டா போதும் இந்த 4 வார்த்தைகளும் வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல நீங்க எனக்கு நாம இன்னும் ஒரு முறை பார்த்துக்கலாம் சரியா அதுக்கு முன்னாடி பாருங்க இந்த 4 லெட்டர்ஸ் அ அ இ இ இது நல்லா தரோ பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் சரியா தரோ இந்த 4 லெட்டர்ஸ்
அட்ரஸ் எழுதி பாருங்க இது நல்லா ரீட் பண்ணி பாருங்க புக் கையில இருந்தா பாருங்க சரிங்களா இன்னொரு முறை இது இன்னொரு முறை படிச்சு காமிக்கிற மாதிரி அ அ இ இ சரியா இந்த 4 லெட்டர் மட்டும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ஆசே அனார் அனார் மீன்ஸ் பொமிக்ரேனே ஆசே ஆ ஆ மீன்ஸ் மேங்கோ ஈசே இம்லி இம்லி மீன்ஸ் டாமரின் ஈசே ஈ ஈ மீன்ஸ் சுகர் சரியா தரவா படிச்சு பாருங்க இந்த 4 லெட்டர் எழுதி பாருங்க சரியா அடுத்து நாம அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம் थैंक यू